என் உயிரினும் மேலான இலங்கை வஜ்ரா குடும்ப உறவுகள் மற்றும் வஜ்ரா குடும்பத்தில் சங்கமிக்க இருக்கின்ற என் இனமான உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் ஏற்கனவே எங்களைப் பற்றி கடந்த நான்கு ஆண்டுகளாக தெரிந்தவர்கள் எங்களை பின்தொடர்ந்தவர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள் அவர்களும் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது நிறுவனத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் ஓரளவு தெரிந்திருக்கும் அநேகமான உறவுகள் புதிதாக எனது முகநூல் விளம்பரத்தை பார்த்து வஜ்ரா குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததின் பேரிலே உங்களுக்காக ஒரு சிறப்பு கலந்தாய்வு ஏற்பாடை வருகின்ற வியாழக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கிறோம் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நாம் சந்திக்க துவங்க இருக்கிறோம் மிகச்சரியாக ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே நிகழ்ச்சியை ஆரம்பித்தால்தான் மதியம் ஒரு மணிக்குள்ளே எங்கள் நிறுவனத்தை பற்றி செயல் திட்டங்களை பற்றி பொருட்களை பற்றி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி உங்களுக்கான வருமான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் ஒரு போர்டில் ப்ரெசன்டேஷன் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நான் அதனால தான் உங்களிடத்தில் ஆடியோ வாயிலாகவோ வீடியோ வாயிலாகவோ உங்கள் தொலைபேசியில் நேரடியாக அழைத்தோ நான் இந்த வியாபார வாய்ப்பை பற்றியும் நிறுவனத்தை பற்றியும் சொல்ல இயலாததற்கு காரணம் ஒரு போர்டில் உங்களுக்கு புரிகின்ற வண்ணம் நான் எழுதி போட்டு நீங்கள் குறிப்பிடுகின்ற போது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பதிவாக அந்த நிகழ்வு அமையும் எப்போதுமே த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அதே போல எவ்வளவு நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் நாம் எப்படி துவங்குகிறோம் நமது பயணத்தை என்பதை பொறுத்துத்தான் நமது பயணத்தின் வெற்றி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அடிப்படையிலேயே ஓரளவு சுருக்கமாக தெரிந்து கொள்ள விரும்புகின்ற புதிய உறவுகளுக்காக இந்த ஆடியோவை பணிந்து சமர்ப்பிக்கிறேன் நமது நிறுவனமானது இந்தியாவிலே உதயமான வஜ்ரா மார்ட் லிமிடெட் என்கின்ற ஒரு பப்ளிக் லிமிடெட் நிறுவனம் நீங்கள் யாவரும் அறிந்த விஷயம்தான் ஒரு வணிக நிறுவனம் என்று சொன்னால் அது ஒரே உரிமையாளரை கொண்ட ப்ரொபரேட்டர்ஷிப் நிறுவனங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பங்குதாரர்கள் இணைந்து தொழில் செய்கின்ற பார்ட்னர்ஷிப் வணிகத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே போல தனியார் நிறுவனங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ நிறுவனங்கள் பிரைவேட் லிமிடெட் என்கிற அந்தஸ்தோடு இந்தியாவிலும் இலங்கையிலும் இயங்குகின்றன அதற்கெல்லாம் ஒருபடி மேலாக வஜ்ரா என்பது கன்சனோ பார்ட்னர்ஷிப் கன்சனோ பிரைவேட் லிமிடெட் கன்சனோ இல்லை இது மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் நிறுவனம் என்கின்ற ஒரு அந்தஸ்தை இந்திய தேசத்திலே இந்திய தேசத்திலே பப்ளிக் லிமிடெட் என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு இதை பதிவு செய்திருக்கிறோம் நீங்கள் அதை கூகுளிலே சர்ச் செய்து பார்க்கலாம் அந்த காலத்தை அந்த காலத்திலே எல்லா ஆவணங்களையும் நாம் பிசிக்கலாக பார்க்க வேண்டும் இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக டெக்னாலஜி வளர்ந்த காரணத்தினால் நீங்கள் கூகுளிலே போய் வஜ்ரா வஜ்ராமாட் லிமிடெட் என்று டைப் செய்தாலே நமது நிறுவனத்தினுடைய அத்தனை அரசாங்க அனுமதிகளையும் நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி எவ்வாறாக ஒரு பப்ளிக் லிமிடெட் நிறுவனமாக கடந்த நான்கு ஆண்டுகளிலே வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே போலத்தான் இலங்கையிலும் நாம் உயர் அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறோம் சந்தித்து இங்கே உள்ள சட்ட திட்ட விதிமுறைகளின் அடிப்படையிலே லங்கா வஜ்ரா லிமிடெட் என்கின்ற நிறுவனத்தை துவங்க இருக்கிறோம் நாமெல்லாம் இணைந்து எதற்காக இந்த நிறுவனத்தை துவங்க இருக்கிறோம் நாங்கள் நான்கு ஆண்டுகள் என்ன செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நாங்கள் இந்த நிறுவனத்தை துவக்கி ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருள்னு சொன்னா மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அத்தியாவசியமாக ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தேவைப்படுகின்ற காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகின்ற வரை எந்தெந்த பொருள்களை எல்லாம் இந்த மனிதகுலம் பயன்படுத்தி பயன்படுத்தி திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறதோ அப்படியான எஃப் எம் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் சொல்லக்கூடிய காலை எழுந்தது முதல் காலை எழுந்து பல் துலக்குவதில் துவங்கி இரவு கொசுவை விரட்டுகின்ற விரட்டியை பத்த வைப்பது வரை எத்தனையோ பொருள்களை தினம் தினம் பயன்படுத்துகிறோம் அந்த பொருள்களை எல்லாம் இந்தியாவிலே உற்பத்தி செய்து நேரடியாக வணிகமும் செய்கிறோம் மொத்த சூப்பர் மார்க்கெட் மொத்த பல சரக்கு கடைகளுக்கும் விநியோகம் செய்கிறோம் இதுதான் எங்களுடைய அடிப்படை தொழில் அதே போல இலங்கையிலும் நாங்கள் பல்வேறு பொருட்கள் இந்த பொருட்கள்னு சொன்னா சார் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சொல்லிட்டீங்க அது என்ன பொருள் சார் பல்பொடியிலிருந்து குளிக்கிறது சோப்பு கட்டியில இருந்து ஷாம்பூல இருந்து சமையல் எண்ணெயில இருந்து சமையல் பொருள்கள்ல இருந்து பூவிலருக்கு பயன்படுத்துகின்ற ஆயிலிருந்து கொசு வருத்திலிருந்து ஊதுபத்தியிலிருந்து கற்பூரத்திலிருந்து இப்படி என்னென்ன பொருள்களை எல்லாம் வீட்டிலே பயன்படுத்துகிறீர்களோ அந்த பொருள்களை எல்லாம் பணியின் சட்டியிலிருந்து தரை இருந்து உள்ளாடைகள் வெளியாடைகள்ல இருந்து இப்படி பயன்படுத்துகின்ற பொருள்களை எல்லாம் நாங்கள் அங்கே இந்தியாவிலே உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணுகின்றோம் அதற்கான கட்டமைப்பை வைத்திருக்கிறோம் அதே போல இலங்கை தேசத்திலும் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான உற்பத்தி ஆலைகளை நிறுவியும் இங்கே உற்பத்தி செய்ய இயலாத பொருள்களை இந்தியா போன்ற மற்ற நாடுகளில் இருந்து தரிவித்து அதை இங்கே விநியோகிப்பதற்கு ஒரு அற்புதமான கட்டமைப்பை ஒரு குடும்பமாக நாம் இணைந்தால்தான் அதை நிறைவேற்றிட முடியும் அதை நன்றாக செய்ய முடியும் அதனாலதான் வஜ்ரா குடும்பமாக நீங்கள் இணைவதற்கு எந்த கட்டணமும் இல்லை நாம் ஒரு ஃபேமிலியா இணைஞ்சு இந்த பொருள்களை விநியோகம் செய்யலாம் இது ஒரு சைடு அடுத்தது பல்வேறு உட்கட்டமைப்பு நிறுவனத்தினுடைய வேலைப்பாடுகள்ல பணியாளர்கள் நியமனம் ஒரு நிறுவனம் ஒரு நாட்டிலே உதயமாகிறது சொன்னா உற்பத்திலையும் சேவையிலையும் அலுவலக பணிகளுக்கும் பல்வேறு பணிகளுக்கு நியமனங்கள் அந்த நியமனங்களுக்காக பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த பணிகளை இலங்கை வாழ் மக்களுக்கே வழங்கி அவர்களுக்கு ஒரு மாத ஊதியம் கிடைக்கின்ற வகையிலான ஒரு செயல்பாடு இதுவும் நமது செயல் திட்டத்தில் இருக்குது வியாபாரமாக செய்பவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி உலகெங்கிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற கிரிப்டோ கரன்சி மெய்நிகர் நாணயம் என்ற வணிகத்திலையும் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு உலகெங்கிலும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்கின்ற வி சேனலினுடைய அற்புதமான காயினையும் நாங்கள் இந்தியாவிலே விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் அதை இலங்கையிலும் விநியோகிக்க இருக்கிறோம் அந்த விருப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த வீத்தோ காயினை வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம் அதை பற்றிய நிகழ்வும் கலந்தாய்வில் இருக்கும் வியாழக்கிழமை அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒருபடி மேலே போய் வஜ்ராவுக்கென்று பிரத்யேகமான கிரிப்டோ கரன்சி காயினை வெளியிட்டிருக்கிறோம் அது மொத்த சப்ளை ஆயிரம் கோடி காயின்கள் அதிலே இலங்கைக்காக நூறு கோடி வஜ்ரா காயின்களை பிரத்யேகமாக ஒதுக்கி இருக்கிறோம் அது யாருக்காக சொன்னா மூச்சாக நேசமாக பாசமாக விசுவாசமாக இலங்கையிலே யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த நூறு கோடி காயின்களையும் விநியோகிப்பதாக நிறுவனத்தின் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது எனவே என் இனமான உறவுகளே நீங்கள் இலங்கையினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் தவறாமல் தவிர்க்காமல் மறக்காமல் மறந்து இருந்து விடாமல் கட்டாயமாக வருகின்ற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நான் ஏற்பாடு செய்கின்ற அரங்கிற்கு வருகை தர வேண்டும் வருகை தர வேண்டும் உங்கள் வரவு நல்வரவாகுக எங்களது ஒத்துழைப்போடு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு அதன் மூலமாக உங்கள் குடும்பம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் பெறும் என்ற ஒரு வாக்குறுதியுடன் நாளை நமது என்னாலும் நமது வாழ்க வஜ்ரா வளர்க வஜ்ரா வஜ்ரா வாழ்க இலங்கை வளர்க இலங்கை இலங்கை ஜெய் லங்கா